ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இது போல் நம்ம சாம்பார் வச்சுட்டு இட்லி மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் இப்போ செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி, ரொம்பவே சிம்பிளான ரெசிபியும் கூட. ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த சாம்பாரை வச்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஒவ்வொரு கையளவு எடுத்துகிட்டு இது போல் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மிளகா தேவையோ அந்த மிளகு எடுத்துக்கிட்டால் போதும். இது காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்த்தே எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை கண்டிப்பாக இது மாதிரி நறுக்கிட்டு தான் நீங்கள் சேர்த்துடும். அப்போ தான் நல்லா கமகமன வாசம் வரும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தும் போது அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தோடவே நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இது கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை எல்லாமா சேர்ந்து கமகமன ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். நம்ம உப்புமாவுக்கு இது போல் ஃபஸ்ட்டு செய்வோம்ல, அதே மாதிரி தான் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த வெங்காயத்துலேயே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது நமக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போது உப்பு சேர்த்தனதுக்கு அப்புறம் பாருங்கள், வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சாம்பார் வைக்கிறோமோ அதுக்கேற்றாப்படி மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு சொம்புக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது அந்த தண்ணியிலேயே நம்ம வெங்காயம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும்ங்க. இது வேகிற டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு அரைக்க வேண்டிய பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல ஒரு சின்ன தேங்காய், தேங்காய்க்கும் ஈக்குவலாக அதாவது கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை ஒரு 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் வெந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லை, அதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம விழுது சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுறது நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஏன்னா நமக்கு சாம்பார் கொதிய கொதிய நல்லா திக்காக வந்துடும். ஏன்னா நம்ம பொட்டுக்கலையெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறோம் இல்லை, அதனால் சாம்பார் திக்காகவே வரும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் வச்சுருக்கிறேன். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாமே நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்றாப்படி நீங்கள் தேங்காய் பொட்டுக்கடலையோட அளவை குறைச்சிட்டு அதுக்கேற்றாப்படி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு சாம்பார் வந்து நல்லா கொதிஞ்சிட்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்து சாம்பார் வந்து கொதிஞ்சிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும், பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு. இப்போ சூடான இட்லி கூட நம்ம சாம்பார் இது மாதிரி இட்லி மேலேயே ஊற்றிட்டு நல்லா தொட்டுட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எத்தனை இட்லி வேணாலும் இந்த சாம்பாருக்கு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் யூ.